ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து கொண்டிருக்கும் சென்னை புத்தக விழா, அந்த விழாவில் என்னுடைய இரண்டு புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒன்று 1985 அதோட முதல் எடிஷன் வந்தது. அது முழுமையாக கூட இல்லை, ஏன்னா இப்போ வந்து அது இன்னும் விரிவாக எழுதியிருக்கிறேன். அதை ஒரு கிட்டத்தட்ட 2 மடங்காக விரிவாக எழுதியிருக்கிறேன். லத்தீன் அமெரிக்க சினிமா அப்படின்னு பேர். 1985 வந்தது, அதுக்கப்புறம் அது ரீப்ரிண்டே போடலை, இப்போ தான் வந்திருக்கு. அது லத்தீன் அமெரிக்க சினிமா அப்படிங்கிற தலைப்பு இருந்தாலும் கூட அந்த தென் அமெரிக்க நாடுகளோட கலாச்சாரம், அரசியல், சினிமா, இந்த மூணையும், இலக்கியம், இது இந்த நாளையுமே அது ஒரு ஏன்னா இன்னமும் வந்து இருண்ட கண்டம்னா ஆப்பிரிக்கான்னு சொல்கிறோம், ஆனால் ஆப்பிரிக்க சினிமாவை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. லத்தீன் அமெரிக்க சினிமாவை பற்றி, அந்த கலாச்சாரத்தை பற்றி, அந்த இலக்கியத்தை பற்றி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த இருண்ட இடத்துல ஒரு ஒளியை பாய்ச்சுவதாக அந்த புத்தகம் இருக்கும். லத்தீன் அமெரிக்க சினிமா அப்படிங்கிறது அந்த புத்தகத்தோட தலைப்பு. அது புதுசாக வந்திருக்கு இப்போது 1985 பிறகு. அது நீங்கள் வாங்கி படிக்கணும், அது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அந்த கண்டத்தை பற்றின ஒரு இதுக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான புத்தகம், மொழிபெயர்ப்பு நூல். அது என்னென்னா முகமூடிகளின் பள்ளத்தாக்கு, அது ஆங்கிலத்தில் வேலி ஆஃப் மாஸ்க்ஸ் அப்படின்னு தருண் தேஜ்பால் எழுதின ஒரு நாவல். அவருடைய 3வது நாவல் அது. அந்த நாவல் தான் அவரோட 3 நாவல்களையுமே ஆகச்சிறந்ததாக எனக்கு தோணுச்சு. அது ஒரு ஒரு இன்சிடென்டலாக, ஒரு சந்தர்ப்பவசமாக தான் எனக்கு மொழிபெயர்ப்பு கிடச்சிது. தாமரை செல்வி மொழிபெயர்த்த பிரதியை எனக்கு சரிபார்க்க கிடச்ச போது அதில் நானும் இன்வால்வ் ஆகி அந்த மொழிபெயர்ப்பை இன்னமும் செழுமைப்படுத்துறதுக்கும் அந்த மொழிபெயர்ப்பில் ஈடுபடுறதுக்கும் ஆன ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட 1 வருஷமே எடுத்துருச்சு, நான் அதை எதிர்பார்க்கல. இந்த மொழிபெயர்ப்பை பற்றி அதுக்கப்புறம் அதை இந்த நானும் தாமரை செல்வி முதல்ல பண்ணின அந்த ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டு, அதுக்கப்புறம் நான் பண்ணினது, இதை வந்து காயத்ரி அவங்க வந்து 3வது ஆளாக ஒப்பிட்டு செப்பனிட்டு அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை எடுத்து பிரதியை வாங்கி நாவலை வாங்கி மறுபடியும் அதில் ஒர்க் பண்ணி இப்படி 4-5 தடவை. இதில் மொழிபெயர்ப்பு நாவல் அப்படிங்கும்போது ஒரு மறுச்சி இருக்கும். மொழிபெயர்ப்புனா எப்படி இருக்கணும்னா, மொழிபெயர்ப்பு நல்லா இருக்கா அப்படின்னு நான் ஒரு 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 வேறு ஒரு புத்தகத்துக்கு கேட்டேன், ஒரு பிரிட்டிஷ்காரர்கிட்ட, என்னோடய நாவலோட ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு. அவர் தான் சொன்னார், மொழிபெயர்ப்பு நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா அந்த மொழிபெயர்ப்பு மார்க்கு கம்மி அப்படின்னாரு. மொழிபெயர்ப்பு நல்லா இருக்கக்கூடாது, அதாவது நல்லா இருக்கவும் கூடாது, அது மோசமாகவும் இருக்கக்கூடாது. என்ன அர்த்தம்னா, மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புன்னே தெரியக்கூடாது. அது கிட்டத்தட்ட இல்லை, அது வந்து தமிழ்லேயே எழுதின மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த முகமூடிகளின் பள்ளத்தாக்கு நாவலை படித்து பார்த்தீங்கன்னா அது மொழிபெயர்ப்புன்னே தெரியாது. மொழிபெயர்ப்பு நல்லா இருக்கா அப்படின்னு நான் கேட்டு நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மார்க்கு கம்மி தான். மொழிபெயர்ப்புன்னே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அது ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த நூல் வந்து ரொம்ப அறுதிட்டு சொல்வேன், மொழிபெயர்ப்புன்னே தெரியாது, தமிழ்லேயே எழுதின மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் ஆங்கிலத்தை விடவும், ஆங்கில மூலம் இருக்கு இல்லையா அந்த ஒரிஜினல், அதை விடவும் தமிழ் மொழிபெயர்ப்பு நல்லா இருந்தது. ஏன்னா நான் அதை படித்து பார்த்தேன், அதோடய போயட்டிக்ஸ், அந்த ஹார்மனி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நாவலை நாங்கள் 3 பேரும் சம்மந்தப்பட்ட, நான், தாமரை செல்வி, காயத்ரி, இந்த நாவலை சகலரும் படிக்கணும்னு நினைக்கிறேன். சகலரும், இலக்கியமே படிக்காதவங்க கூட இதை முதல் தடவையாக படிக்கிறது கூட இது வந்து தகுதியான புத்தகம். கல்லூரி மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப தீவிரமாக நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைய சமுதாயத்தில் என்ன பிரச்சனைங்கிறத வந்து அந்த பிரச்சனை பாட்டை இது டீல் பண்ணுது, அது ஃபேஸ் பண்ணியிருக்கு, எதிர்கொண்டு அதுக்கான தீர்வுன்னு எதுவும் சொல்லலை. ஆனால் என்ன பிரச்சனையோட அடி ஆழத்தை போய், அதாவது நம்ம அடுத்தவருக்கு நல்லது பண்ணணும், ஒரு இண்டிவிஜுவல்னு வச்சுக்கோ, ஒரு தனி மனிதருக்கு, என்னுடைய மகனுக்கு, அப்படி ஒரு விஷயம். ஆனால் இந்த சமூகத்துக்கே நல்லது பண்ணணும், மகாத்மா காந்தியும் நினச்சார் சமூகத்துக்கே நல்லது பண்ணணும். அப்படி நினைக்கும் போது அந்த மாதிரி ஹிட்லர் மாதிரி ஒரு ஆள்
இந்த சமூகத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா அது எப்படி போய் சேருது, அதில் என்ன பிரச்சனை? சமூகத்துக்கு ஒரு ஒரு பர்ஃபெக்ட் அப்சல்யூட் பர்ஃபெக்ஷனை ஒரு ஒரு கார்ல் மார்க்ஸ் கனவு கண்ட ஒரு சமூகம், உட்டோப்பியான்னு சொல்கிறோம் இல்லையா, கனவு உலகம், எக்ஸ்ப்ளாய்டேஷனாக இருக்கக்கூடாது. அதில் அந்த நாவலில் ஒரு இடத்துல வருது, ஒருத்தருக்கு 100 கோடி ரூபா சம்பளம், ஒருத்தருக்கு 100 ரூபா தான் சம்பளம், என்னையா இந்த சமூகம் இது அப்படின்னு ஒருத்தர் இந்த சமூகத்தை மாற்ற போகிறார். ஒரு ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு இடத்துல மாற்றியும் காமிச்சிட்டார். அந்த சமூகம் எப்படி இருந்தது, அதுதான் அந்த முகமூடிகளின் பள்ளத்தாக்கு. அந்த சமூகம் எப்படி இருந்தது, சமூகத்தை திருத்த போகும்போது பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்த மனிதரின் சுதந்திரத்தில் நம்ம வந்து கை வைக்கிறோமா? இப்போ உதாரணமாக சொல்லுவாங்க, என் மொழி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த தான்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அப்போ உங்கள் மொழியை விட என்னுடைய மொழி சிறந்தது, உங்களுடைய தேசத்தை விட என்னுடைய தேசம் சிறந்தது, அப்படியே இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, நீட்டிச்சுக்கிட்டே வாங்க, உங்களுடைய கடவுளை விட என்னுடைய கடவுள் சிறந்தது, என்னாகும், மதக்கலவரம். இதுதான் சர்வாதிகாரத்துக்கும் ஃபாசிசத்துக்கும் அடிப்படை. அப்போ அவன் என்ன சொல்கிறான், என்னுடைய உணவு தான் சிறந்தது, உன்னுடைய உணவை விட என்னுடைய கடவுள் தான் சிறந்தது, இதை நான் உனக்கு தருகிறேன், என் பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லும்போது அவனோட வாழ்தல் இருக்குல்ல, அவனோட இருப்பு இருக்குல்ல, அங்கே உங்களோட அதிகாரம் போய் உட்காந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த சமூகமே இப்படி உங்கள் கையில் பவரும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் அந்த நாட்டோட தலைவராக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் சர்வாதிகாரி. ஏன், நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது தாங்க அந்த கதையோட சாராம்சம். நான் இங்கே சஸ்பென்ஸை உடைக்கலை, ரொம்ப பயங்கரமான ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கும் அது, ஒரு நீதிக்கதை. அந்த நாவல் ஒரு நீதிக்கதை, ஆனாலும் நீதிக்கதைனா தெரியுதுல்ல, இந்த பஞ்சதந்திர கதைகள்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு நீதிக்கதை, ஆனால் ஒரு த்ரில்லர் மாதிரி எழுதியிருக்காரு. எடுத்தால் கீழே வைக்க முடியாது. அப்படி அந்த நாவலை பற்றி படித்தவங்க எல்லாருமே இப்படி ஒரு நாவல் படித்ததே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. நீங்களும் படித்து பார்த்துட்டு இதை பற்றி எல்லார்ட்டையும் சொல்லணும்னு விரும்புகிறேன், ஷேர் பண்ணிக்கணும். இந்த நாவலை 0° பப்ளிஷிங்கில் வெளியிட்டிருக்காங்க. இந்த 2 நூல்களையும் 0° பப்ளிஷிங், சென்னையில், சென்னை பேஸ்டு பப்ளிஷிங், அவங்க தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நல்ல முறையில், நேர்த்தியான முறையில். அவங்களோட இன்னொரு இம்ப்ரிண்ட் வந்து எழுத்து பிரச்சனம், அதனால் நீங்கள் வந்து புக் ஃபேரில் வாங்கினாலும் சரி, அல்லது வெளியூராக இருந்தால் அங்கேருந்து வாங்கினாலும் சரி, இதை வாங்கி இதை படிக்கிறது மட்டும் இல்லாமல், இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இந்த சமூகத்துக்கு இன்றைய தேவை, ஏதோ நான் சம்மந்தப்பட்ட ஒரு நாவல் அதை நீங்கள் படிக்கணும், என்னோடய நாவலுக்கு கூட நான் ப்ரொமோட் பண்ணதில்லை, இது இன்றைய சமூகத்தின் தேவை என்று கருதுகிறேன். அதுதான் ஒரு நீதிக்கதை, ஒரு த்ரில்லர் மாதிரி எழுதப்பட்ட கதை. ஒரு த்ரில்லராச்சே அது அவ்வளவு ஒரு ஃபாஸ்ட்டு பேஸில் ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசி பக்கத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க புரியாது. நீங்கள் அந்த வீடு கட்டுற மாதிரி அதை ஒவ்வொரு அத்தியாயமாக தான் படிக்கணும், ஆனால் சிங்கிள் சிட்டிங்கில் படிச்சிடலாம். அவ்வளவு சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருக்கு. அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை, பொதுவாக என் சம்மந்தப்பட்ட விஷயம் என்னோடய ஃபிக்ஷனில் எல்லாம் அடல்ட் கண்டென்ட் இருக்கும். இந்த நாவல் இன்னொருத்தர் எழுதுனது இல்லை, தருண் தேஜ்பால், அதில் அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை. நீங்கள் எல்லாருக்கும் சகலருக்கும் இதை கிஃப்டாக கொடுக்கலாம். குழந்தைகள் வந்து ஒரு 18 வயசுலேருந்து இதை படிக்கலாம், முதியோர் வரைக்கும் இதை படிக்கலாம். இன்றைய சமூகத்தின் தேவை கட்டாயம். லத்தீன் அமெரிக்க சினிமா அந்த கண்டத்தை பற்றின ஒரு அறிமுகம் அது உங்களுக்கு கிடைக்கும். 0° பப்ளிஷிங்கில் புக் ஃபேரில் அது வந்து புத்தக விழாவில் 10வது 11வது அரங்கத்தில் இருக்குது. நீங்கள் படித்து இதை விவாதிக்கணும், நண்பர்கள்கிட்ட விவாதிக்கணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.